நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் 2022 மூன்று மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்காக இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்து வந்து ஆண்டவரே, எங்களைப் போலவே இந்த உலகத்தில் கஷ்டங்களை அனுபவித்து பாடுகளை அனுபவித்து கடைசியாக தமே சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தீரே. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. ஆகையினாலே தேவன் உம்மை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். அந்த உயிருள்ள ஆண்டவர் எங்கள் இரட்சகர் இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த ஞானத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு ஞானம். ஆங்கிலத்தில் விஷ்டம் என்று சொல்லுவோம். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய படைப்பு, மிருகங்கள், பறவைகள், மனிதன் உட்பட எல்லாருக்கும் அறிவு உண்டு. 4 அல்லது 5 அறிவு கொண்ட மிருகங்கள், பறவைகள் இவைகளை எவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்கின்றன. உதாரணமாக நன்றி உள்ள நாய், குரங்கு, டால்ஃபின், மீன்கள் இவைகளெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை காட்டிலும் கடவுளுடைய உன்னத படைப்பாகிய மனிதனுக்கு ஆண்டவர் 6 அறிவை, பகுத்தறிவை கொடுத்தார். நன்மை தீமைகளை அறியும்படியான பகுத்தறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அறிவை பயன்படுத்தி மனிதன் அவன் நன்மையான காரியங்களையும் செய்யலாம். அதை தீமையான வகையில் ஞானத்தை பயன்படுத்தினான், அதனால் அழிவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஞானத்தை ஆண்டவர் ஒரு பேதம் இல்லாமல், ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சமமாகத்தான் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கடவுள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதனுக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகனுக்கும் கூட ஒரே விதமான ஞானத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கடவுள் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று புத்தியும் அறிவும் வரும் என்று சொல்லியிருக்கு. சிலருக்கு சில நேரங்களில் கூடுதலான அறிவும் கிடைக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலை ஆண்ட அரசர்களே கீர்த்தி பெற்ற அரசர் சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா ஒரு முறை அவர் சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, உனக்கு விருப்பமானதை நீ கேள் என்று அவரிடத்தில் சொன்னார். அப்போ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இஸ்ரவேல் நாட்டில் ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க, அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு வேண்டிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். அப்போது ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல, நீடித்த நாட்களையோ அல்லது ஐஸ்வர்யத்தையோ அல்லது உன்னுடைய சத்திருக்களுடைய பிராணனையோ கேட்காமல் உன்னுடைய ஜனங்களை விசாரிப்பதற்கான ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டபடினாலே அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், உன்னுடைய ஞானத்துக்கு தகுந்த ஞானவான் இந்த உலகத்தில் இல்லை, இனி எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அவ்வளவு கீர்த்தி பெற்ற ஞானியாக சாலமோன் ராஜா விளங்கினார். ஆண்டவராகிய கர்த்தர் ஞானமாய் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியாய் அவர் வானங்களை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்கிறார். நீதிமொழிகள் 3:19. ஆகவே நாம் ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை தேடுவதும், அவருக்கு பயந்து ஜீவிப்பதும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதும் ஞானத்தின் கிரியைகள் ஆகும். இப்போது ஒரு நிகழ்வு மூலமாக பார்க்கலாம். அதாவது ஞானமாய் நடந்து கொள்ளும்போது அதனால் உண்டாகின்ற விளைவு என்ன என்று பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:24-30 நம்ம படித்து பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு தீரு சீதோன் எல்லைகளில் வந்து அங்கே ஒரு வீட்டில் அவர் பிரவேசித்து அவர் அங்கே தங்கியிருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று விரும்பினார். ஆனாலும் மற்றவர்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டு அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு அசுத்த ஆவி பிடித்துள்ள ஒரு மகளுடைய தாய் ஆண்டவருடைய பாதத்திலே, இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவளை பிடித்திருக்கின்ற பிசாசை நீர் துரத்திவிட வேண்டும் என்றே அவரை வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, முதல்ல பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், பிறகு பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்கிறார். இஸ்திரி சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, மேஜையின் கீழே இருக்கின்ற நாய்க்குட்டிகள் எஜமான்களுடைய துணிக்கைகளை தின்னுமே என்று அங்கே சொல்கிறார். எவ்வளோ சாமர்த்தியமாக பேசியிருக்கா பாரு. ஆண்டவர் சொன்னாரே, உன்னுடைய வார்த்தையின்படி நீ போகலாம், உன்னுடைய மகள் பிசாசு நீங்கி சுத்தமாக இருக்கிறாள்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தன்னுடைய மகள் பிசாசு நீங்கப்பட்டு அவள் கட்டிலில் படுத்து இருக்கிறதை கண்டாள். அந்த இடத்துல அவள் வந்து ஆண்டவரை விடாமல் ஞானமாக பேசினால பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டி எப்படி போக முடியும் சொல்கிறார். ஏன்னா இந்த இஸ்திரி வந்து ஒரு கிரேக்க இஸ்திரியாக இருந்தார், அதனால்
முதல்ல பிள்ளைகளை திருப்தி ஆகட்டும்னு சொன்னார். ஆனால் அவன் விடலை. அந்த நாய்க்குட்டிங்க கூட மேஜையில் இருக்கிற துணிக்கைகளை தின்னுமேனு சொன்னோன்னே அது ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஞானமாய் நடந்து கொண்டபடியினால அவருடைய மகள் அங்கே அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர் விடுதலையானால் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யாத்ராகமும் 32 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 32 அதிகாரம் 9-14 வசனங்களை அங்கே படித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவருக்கும் மோசேக்கும் இடையான ஒரு உரையாடல் அங்கே நடக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தின் அடிமைத்தளத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் மேல் கரிசனை கொண்டபடினால் அடிக்கடி மோசையோடு பேசினார். யாத்ராகமும் 33:11 சொல்லுது, ஆண்டவர் ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசினது போல மோசையோடு பேசினார் என்று சொல்றார். மோசேப்பா சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்களை பார்த்தேன், அவங்க வணங்கா கழுத்து உள்ள அம்ம ஜனங்கள், நான் கோபப்படுவதற்கும் நான் அவளை அழிக்கும் பொருட்டும் நீ என்னை விட்டுவிடுன்னு சொல்கிறார். நான் கோபப்பட்டு அவங்கள ஏதாவது அவங்களை அழிக்க சித்தமாக இருக்கிறேன், அதனால் நீ ஒன்றும் அதுக்கு தலையிடாத அப்படின்னு சொல்கிறார். மோசே வந்து தேவனோடு உரையாடுகிறார். யாத்ராகமும் 32:11-14 மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரே மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வார்கள். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கே அவர் மேல் பரிதாபம் கொள்ளும் சொல்லிட்டு அவங்களுக்காக பரிந்து பேசலாம். இஸ்ரவேல் அவர் சொல்கிறார், நான் அழிச்சு போட போகிறேன். பருதி பேசுகிறோம். எகிப்தியர் சொல்லுவாங்களே, ஐயா ஆண்டவரே, நீங்கள் அங்கேருந்தானே அழிச்சிட்டு வந்தீங்க ஜனங்களை, அவங்கள வந்து கொன்று போடுறதுக்கும் அவங்கள வந்து வனாந்தரத்தை நிர்மூலமாகத்துக்கு தான் அவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டாங்களா? அதனால் அதை அந்த கோபத்தை நீக்கிட்டு கொஞ்சம் பரிதாபமாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு காரியத்தையே சொல்கிறார், உம்முடைய தாசராகிய ஆபர்ஹாம் ஈசாக்கு இஸ்ரவேல் இவர்கள் இணைத்தரலும். அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரே, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் இந்த சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியில் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நீர் வாக்கு தத்தமன் இல்லையா? இப்போ நீங்கள் அழிச்சு போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஆகிறது? ஆகவே தயக்கு அவங்கள ஒன்றை செய்யாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வருது போல். யாத்திரா 32 அவசரம் 13 அவசரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு மோசே கெஞ்சி கெஞ்சி நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஒன்றும் படாதீங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்போது இதை கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மேல் பரிதாபம் கொண்டார். பாருங்க, அங்கே மோசே ஞானமாக ஆண்டவரிடத்தில் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினதுனால அப்போ உக்கிர கோபத்தில் இருக்கார் ஆண்டவர். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவங்க, விக்கிரகங்களை வணங்குறாங்க, அவங்களே ஒரு கண்டுக்குட்டியை உபயோகிச்சுட்டு அதுதான் தெய்வம்னு சொல்கிறாங்க, இவங்க அழிக்க போகிறன்றார். அப்போ மோசே அவங்களுக்காக விண்ணப்பம் ஞானமாக விண்ணப்பம் பண்ணதுனால அவரை கேட்டு ஆண்டவரை பிரார்த்தித்ததுனால அவர் என்ன செஞ்சார், அவர் தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை அழிவை செய்யாதபடிக்கு அவர் பரிதாபம் கொண்டார். பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அங்கே ஞானமாய் நடந்து கொண்டபடினால ஒரு சமுதாயத்துக்கே பேரழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு நிகழ்வை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:1-42 வசனங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு சமாரியா நாட்டுக்கு போகிறதுனால சீகார் என்ற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு யாக்கோபுடைய கிணறு ஒன்று இருந்தது. அங்கே அவர் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அங்கே உட்கார்ந்துருந்தார். அந்த சமயத்தில் ஒரு சமாரிய நாட்டு இஸ்திரி அங்கே தண்ணி மூடுறதுக்கு வரா. ஆண்டவர் சொல்கிறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். அந்த பெண் சொல்கிறா, நீர் வந்து யூதனாக இருக்க என்னிடத்துல வந்து தாகத்துக்கா என்று எப்படி கேட்கலாம் என்று அவர் கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் ஏற்படுது. ஆண்டவரே, உன்னிடத்தில் வந்து பாத்திரமும் இல்லை, கிணறும் 9-6 ஆழமாக இருக்குது, நீங்கள் எப்படி தண்ணீர் மொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். எங்களுக்கு வந்து இந்த கிணறு வந்து எங்களுடைய பிதாவாகிய யாக்கோபினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த யாக்கோபு வந்து அவரை காட்டில் நீர் பெரியவரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீர் நீ குடித்தா, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் குடித்தா உனக்கு தாகம் மறுபடியும் வரையும், நான் கொடுக்குற தண்ணீர் குடித்தா உனக்கு தாகமே வராது, அது நித்தியகாலமாக இவனுடைய ஊருகின்ற நீரூற்றாக இருக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா தண்ணீரை எனக்கு கொடுமை அப்படின்ட்டு அவர் கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய புருஷர் அழைச்சி கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ
எனக்கு புருஷர் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நீ சொல்கிறது உண்மைதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், அப்போ இப்போ இருக்கிற உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று அறிகிறேன்னு சொன்னான். ஏன் அவன் சொல்கிறா, ஏன் எங்களுடைய கவலைகள்லாம் தீர்க்கிறதுக்கு மேசியா என்பவர்த்து வருவார், அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களை விளக்குவார் என்று அந்த சமாரிய நாட்டு பேர் சொல்கிறார். அப்போ இயேசு சுவாமி சொல்கிறாரு, உன்னிடத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் அவர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பெண்ணு ஊருக்கு போகிறா, ஊருக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறா, அது மாதிரி அவர் தீர்க்கதரிசியை பார்த்தா அவர் எல்லாத்தையும் சொன்னார்ன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஊர் ஜனங்களாக வராங்க, வந்து ஆண்டவர் வந்து பார்த்துட்டு நீங்கள் மேலும் எங்கள் கூட 2 தங்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், யூதர்கள் வந்து சமாரியார் கூட சேரவே மாட்டாங்க, ஆனால் அவங்க கம்பல் பண்ணி 2 அவர் இருக்க வச்சு அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் கூட சாப்பிட்ருப்பார், அவங்க கூடலாம் எடுத்து கலந்து இருந்திருப்பார், 2 தங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக இந்த சமாரியா நாட்டு மக்களே சொல்கிறாங்க, சமாரி இஸ்திரிப்பாக சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்களே அவரை பார்த்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு உண்மையாகவே அவர் உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சாட்சி சொன்னார். பார்த்தீங்களா, அந்த சமாரி இஸ்திர ஆண்டவரோடு ஒரு ஞானமாக உரையாடுவதனால அந்த உரையாடல் நிமித்தம் அவள் வந்து அந்த சமாரியா நாட்டு இஸ்திரிக்க ஒரு பெரிய இரட்சிப்பை கொண்டு வந்தாள்னு பார்க்கலாம். ஆகவே நாம் வந்து ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 2:3-5, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டறிவாயின்னு சொல்லு. நீதிமொழிகள் 3:13 சொல்லுது, ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் சொல்லுது. நீதிமொழிகள் 3:15 சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கலும் ஞானம் விளையற பெற்று. இந்த உலகத்தில் முதல்ல எவ்வளோ பேர் ஆண்டவர் இல்லைன்னே சொல்கிறாங்க, ஏன்னா ஆண்டவரை பார்க்க முடியாத உண்மைதான். ஆனால் அந்த ஆண்டவரை பார்க்கும்படியாகத்தான் 2000 முன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மானியட அவதார் எடுத்து வந்து நம்மளுக்காக இந்த உலகத்தில் பாடுகள் அணிவித்து சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோமே, அதுவே ஒரு ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஏற்கனவே ஆண்டவரை அறிந்தவர்கள் எவ்வளவாய் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு எவ்வாறாக நாம் ஆண்டவரிடத்தில் மற்றவர்களுக்காக கூட ஞானமாக இந்த சமாரியஸ்தரி போல மோசையைப் போல ஞானமாக நாமும் கூட மற்றவர்களுக்காக மன்னாடும் போது நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு பாத்திரமானவர்களாக நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்ற சந்தேகம் இல்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ள இதயத்தோடு எங்களுடைய இதயங்களை தாழ்த்தி கர்த்தாவே எங்களுக்காக சிலுவையில் மறுத்த எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவா எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பா, சொல்லி முடியாத வேதனையை அனுபவித்தரே ராஜா. ஆண்டவரே, அந்த அறிவை எங்களுக்கு தாரும், அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும், உம்மை தியானிக்கின்ற உம்முடைய பாடுகளை தியானிக்கின்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். நன்றியோடு தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பலகீனமாக இருக்கும்போது, நாங்கள் நோய்வாய்ப்படும்போது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அப்பா, நீர் பட்டேங்க, நீர் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களும் தான் நாங்கள் குணமடைகிறோம் அல்லவா. கோடா கோடி தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்போதும் கூட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் விபத்துகள் சுவாமி. ஆண்டவரே, சிறுவர் முதற்கொண்டு முதியோர் வரையும் ஆண்டவரே விபத்தில் சிக்கி மறிக்கிறார்கள். ஆண்டவரே, தரை மார்க்கமாக இருந்தாலும் சரி, கடல் மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆகாய மார்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறேப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளின் அழிவை விரும்புகிற தேவன் அல்லவே. ஆண்டவரே, எப்படியாவது இந்த விபத்துகளிலிருந்து உடைய மக்களை காப்பாற்றும் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும்ப்பா. அதே மாதிரி தற்கொலைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தற்கொலை சம்பவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, சிறு சிறு காரியங்களுக்கு, அற்பமான காரியங்களுக்கு ஆண்டவரே தாங்க முடியாத நிலைமையில் ஆண்டவரே, வாலிபர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் ஆண்டவரே, அதற்கு வயது வரம்பே கிடையாது, தற்கொலை செய்து கொள்கிறார்களப்பா. ஆண்டவரே, அந்த பிசாசின் கட்டையிலிருந்து உம்முடைய மக்களை மீட்டு ரட்சித்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கோடா கோடி தோத்திரம். இந்த நேரத்தில் கடந்த நாட்கள் நாங்கள் ஜெபித்த பிரகாரம் இந்த பயங்கரமான கொரோனா நோயிலிருந்து
மக்களை அந்த வீரியத்தை அடக்கி ஒடுக்கி நொறுக்கி எங்களை காத்திருக்கிறீரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பராமரிப்பில் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உண்மை நாங்கள் சுதந்திரமாக தொழுது கொள்ளவும் பணிந்து கொள்ளவும் ஊழியம் செய்யும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி மூலம் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.